நாங்க எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? உங்களுக்கு எதுல விளையாடணும்னு தெரியாதா? தீபா, உனக்கு வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட வியவஸ்தையே இல்ல பாட்டி. வா. டேய், என்னடா இது? பாட்டி கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா? யாரா உங்களுக்கு, யாரா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க? போடா, மன்னிப்பு கேளு. டேய், போடா. ஐயோ 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 அஸ்வின், என்ன கல்பனா இது? பாவம் குழந்தை, இவங்களுக்கு என்ன தெரியும்? என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் என் மேல ரொம்ப பாசம். அண்ணா, அவங்கள விட அவங்க மேல நான் அதிகமா பாசம் வச்சிருக்கிறேன். இவனுக்கே புரியல, இந்த குழந்தைகளை ஏன் நீ சொல்ற? பாவம், வயசான காலத்துல சீக்கிரமாவே அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கலாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா? எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையெல்லாம் இல்லை. என்ன, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் தழைக்கணும், அதுக்காகத்தான். அர்ஜுன் மனசு மாறணுங்கிறதுக்காக நான் உண்மையாவே பாய்சன் சாப்பிட்டிருப்பேன். அப்படி சாப்பிட்டு செத்து போயிட்டேன்னா என் பிள்ளையதான் ஊர் உலகல தப்பா சொல்லும். அம்மாவை வச்சு காப்பாத்த முடியல, பாவம் அந்த கிழவி செத்து போச்சுன்னு. அது மட்டும் இல்ல, என் மருமக, நீ தங்கமானவ. உறவுல வேணா நீ எனக்கு மருமகளா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே நீ என்ன அம்மா மாதிரி தானே பாத்துக்கிற. நான் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டேன்னா இந்த உலகம் எல்லாம் உன்ன தானே தப்பா சொல்லும். மருமக கொடுமை தாங்க முடியாம பாவம் அந்த பொம்பளை தற்கொலை பண்ணி செத்து போச்சேன்னு சொல்லும். பாட்டி, மா, டே அர்ஜுன், அம்மா உன்ன நினைச்சுதாண்டா கவலைப்படுறாங்க. இப்போ அவங்களுக்காகவாது இவன் பிடிவாதத்தை விட்டு வெளியே வாடா. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோடா. வேண்டாம் பிரதாப், அவனை ரொம்ப கம்பல் பண்ணாத, விட்டுடு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா, இனிமே நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பாட்டி, நான் எதையா சாப்பிட்டு செத்து போயிட்டேன்னா ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க. நான் இப்படி சாப்பிடாம பட்டினி கடந்து செத்தேன்னு வச்சுக்கங்க, அந்த கிழவிக்கு வயசாயி போச்சு, அதான் செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியே போட்டோம். அப்ப அர்ஜுன், கொஞ்ச நாள் பொறுத்துக்க ராஜா, இன்னும் கொஞ்ச நாள்ல நானே போயிடுவேன். அது வரைக்கும் நான் உன்னை தள்ள பண்ண மாட்டேன். பாட்டி, பாட்டி, நீ பாட்டி, அழாதீங்கம்மா. எனக்கு உயிர் பால் கொடுத்த அம்மாவே சாப்பிடாம போயிட்டா. நான் இருந்தா என்ன, போனா என்ன? எங்க அம்மா, நீங்களாவது சாப்பிடுவாங்கம்மா? அத்தை சாப்பிடல, புருஷன் சாப்பிடல, பசங்க சாப்பிடல, எனக்கு மட்டும் எதுக்கு? தம்பி, உங்களுக்கு என்ன, யாரும் சாப்பிட வரலையா? இனி இந்த வீட்டுல யாரும் சாப்பிட போறது இல்லைன்னு ஆள் அழுக்கு சபதம் எடுத்திருக்காங்க. அவங்க சாப்பிடாம போனா போகட்டும், உங்களுக்கு என்ன? நீங்க சாப்பிடுங்க, உங்க பசிக்கு நீங்க சாப்பிட போறீங்க. இதுல மத்தவங்களை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? நீங்க சாப்பிடுங்க தம்பி.
அம்மா சாப்பிட்டாங்களா? எப்பவும் காலையில எழுந்திரிச்சு பூஜையை முடிச்சிட்டு சூடா காஃபி சாப்பிடுவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி எடுத்துட்டு போன பச்சை தண்ணி கூட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் டிஃபன் சாப்பிடுங்கம்மான்னு சொன்னேன், மற்றவங்களுக்கு கொடு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க. தக்காளி சட்னி அருமையா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க தம்பி. பாட்டி? பாட்டிக்கு என்ன, வயசாகி போயிடுச்சு, சாப்பிட்டா மட்டும் 100 வருஷத்துக்கு வாழ்ந்துருவா போறாங்க. யார் எக்கடி கேட்டாலும் கெட்டுட்டு போட்டோம், நீங்க சாப்பிடுங்கப்பா. இந்தாங்க இந்த கல் தோசையை வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் கீழே வரலையா? அவர் ரூமுக்கு போனதானே கீழே வர்றதுக்கு, ராத்திரி பூரா அந்த சோஃபாவிலேதான் படுத்து கிடந்தாரு. விடிய காலையில தான் எழுந்திரிச்சு ரூமுக்கு போனாரு. பாவம், அவருக்கு என்ன கஷ்டமோ. அதை பத்தி நமக்கு என்னப்பா. இந்தாங்க பூரி. பூரிக்கு மசாலா வாசனை மூக்க தொலைக்குது பாருங்க, நீங்க சாப்பிடுங்க. அஸ்வின் தீபா கூட இன்னும் சாப்பிட வரலையா? அதுங்க கிடக்குதுங்க தம்பி, சின்ன சிறுசுங்க. ஒரு நாள் பட்டினி கிடந்தா செத்தா போயிட போதுங்க. நீங்க சாப்பிடுங்கப்பா, நிறைய பண்ணியிருக்க, இன்னும் யாரும் சாப்பிட வரல. அவங்க எல்லாம் சாப்பிடாம எனக்கும் சாப்பிட பிடிக்கலப்பா. மிளகு போட்ட பொங்கல் இதுல சாம்பார கலக்கி அப்படியே சாப்பிட்டா இதை விட சொர்க்கம் வேற என்ன இருக்கு? சுமதி அம்மா, என்ன ஆளாளுக்கு வெறுப்பேத்துறீங்களா? அம்மா, அப்பா, பாட்டி, அஸ்வின், ஏய் தீபா, எல்லாரும் எங்க போனீங்க, வாங்கிங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? கே இப்படி ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்க? எல்லாருமா சேர்ந்து என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல அர்ஜுன், நாங்க எல்லாரும் என்ன சொல்ல வரோம்னா. வேண்டாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே உங்க பிரச்சனை? சரி பண்ணிக்கிறேன், பண்ணி தொலைக்கிறேன், போதுமா? நல்ல விஷயம் என்னடா சொல்லிருக்க, அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லலாம். நோ, என்னால முடியாதுப்பா. எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி கூட ஊர் சுத்துறது, 4 பேருக்கு பார்ட்டி கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம். இந்த சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக ஏதோ பண்ணி தொலைக்கிறேன். அர்ஜுன், நீ அனுவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருப்பேப்பா. போதும் பாட்டி, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நிம்மதி, அவ்வளவுதானே? பண்ணிக்கிறேன். இப்ப நான் சாப்பிடாம போயிட்டா நீ எல்லாரும் சாப்பிடாம ஆளுக்கு ஒரு மூலையில போய் உக்காந்துட்டு இருப்பீங்க. அந்த போவம் எனக்கு எதுக்கு? இதோ நான் சாப்பிடுறேன், எல்லாரும் பாத்துக்கோங்க. என்ன பண்றான், என்னாச்சு இவனுக்கு, குளம் கட்டி அடிக்கிறான்? ஏண்டா என்னாச்சு இவனுக்கு? மா, உன் ஸ்டைல சொல்ல போனா நெய்வேத்தியம் ஆயிடுச்சு, இப்ப நீ உட்காந்து சாப்பிடு. எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. பிர
பிரதாப், அவன் தான் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு நாம லைன் கட்டிட்டு நிக்கணும்? அவதான் மணக்க மணக்க வச்சிருக்கல்ல. சுமதி, முதல்ல அந்த தட்டை எடுத்து சாப்பிடணும். எடு எடு, போ. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க வாங்க. மருமகளே, உனக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணுமா? வா, நீ சாப்பிடு. இந்த தட்டப்படி தட்டப்படி தட்டப்படி. எங்க இந்த அர்ஜுன் வந்து உண்மையிலேயே ஓகே சொல்லிட்டு போனானா, இல்ல கோவத்துல அப்படி ஓகே சொல்லிட்டு போயிட்டானா? அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு கல்பனா. இதுல டவுட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அர்ஜுன் எந்த விஷயத்தையும் சட்டுன்னு சொல்ல மாட்டான். எதுவா இருந்தாலும் தீர ஆற யோசனை பண்ணிதான் சொல்லுவான். இந்த கல்யாண விஷயத்த கூட கொஞ்சம் கோவமா ஓகேன்னு சொல்லியிருக்கான், அவ்வளவுதான். அதுக்காக யாரும் பயப்பட வேண்டாம். அப்புறம் என்ன, நம்ம மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நல்ல ஜோசியரை பார்த்து நல்ல நாள் குறிச்சிட சொல்லுங்க. மருமகளே, இவ கிண்டல பத்திய ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜோசியம் பார்க்க உங்ககிட்ட வராங்க. இவ என்னடனா உன் புள்ள ஜாதகத்தை வேற ஜோசியர்கிட்ட காட்ட சொல்றா. உன்னை ஜோசியக்காரியாவே இவ ஒத்துக்கல. கல்பனா, நீயே உங்க ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல நாள் குறிச்சிரு. அர்ஜுன் மனசு மாறத்துக்குள்ள ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம். எதுக்குடா நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிட்டு, ஸ்ட்ரைட்டா கல்யாணமே பண்ணிடுவோம். இல்லாத இது நம்ம வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம். நல்ல பெரிய மண்டபமா பார்த்து புக் பண்ணிட்டு நல்ல பெருசா பண்ணணும் இல்லங்க? ஆமாமா, கல்பனா சொல்றதுதான் எனக்கும் சரின் படுது. மாணிக்க மாமாவும் அக்கா இறந்த துக்கத்திலிருந்து முழுசா வெளியே வரணும். அதனால இந்த கல்யாணத்தை திருவிழா மாதிரி நல்லா நடத்தணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால முதல்ல நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம். அடுத்த 3 மாசத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்த பரிமா, தண்ணி கொடு. அர்ஜுன் பெரிய லாயரா இருக்கலாம், அதுக்காக 25 லாக்ஸ் கேக்குறதெல்லாம் ரொம்ப டூ மச். நீ கொஞ்சம் இறங்கி பேசிருக்கலாம். நான் தான் என் நிலைமைய சொல்லிட்டனே, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவளால 25 லட்சம் ரூபாய் எப்படி சார் தர முடியும்னு கேட்டேன். அதுக்கு அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. திறமை இருக்கிறவங்க கிட்ட மனசாட்சி இருக்காது போல இருக்க. ஒரு நிரபராதிய காப்பாத்தவும் ஆசிரமத்தை மீட்கவும் தானே நாம போராடிட்டு இருக்கோம். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? மணி மைண்டோட இருக்காரே. அப்படி சொல்ல முடியாது ஸ்வேதா. நிறைய ஏழைகளுக்கு அவர் இலவசமா கேஸ் நடத்தி கொடுத்திருக்காரா என்னவோ தெரியல. என் விஷயத்துல மட்டும் இவ்ளோ கண்டிப்பா நடந்துக்கிறாரு. சரி, அடுத்து என்ன பண்ண போற? தெரியல, எல்லாம் கடவுள் விட்டவள். சாந்தமூர்த்தி ஆள் வச்சு பையா கணேஷ் பாடி ஆசிரமத்தை கொண்டு வந்து புதைச்சத அவளே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியும் வச்சிருக்கா. பாக்குறீங்களா? ஸ்வேதா, இவன் ஒரு முக்கியமான சாட்சி. இவனை விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். வா, போலீஸ்க்கு போன் பண்ணலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். கையை முடிக்கோங்க, ஹாஃப் அன் அவர் கழிச்சு விட்டுருங்க. ஆ, சரிங்க மேடம். வாங்கயா. கான்ஸ்டபிள் சார், வாங்க வாங்க சார், வாங்க. சார், இவன் தான் கான்ஸ்டபிள் சார். டை சார், சார் புடிங்க சார், விடு, எழுந்து சார், இருங்க சார், இருங்க சார், போடா சார், எதுக்கு சார் ரூட் முறிங்க சார், கையிடுங்க சார், சார் சார் விடுங்க சார், சார் என்ன திமிரு உனக்கு சார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க சார், என்ன சார் ரூட் முறிங்க சார், விடுங்க சார், ஏதோ பேசாத சார், என்ன சார் பண்ண, ஓடா விடுங்க சார், ஓடா, டேய் பேசாத, போடா
கடவுளே, என் பேர ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். எந்தவித தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் பேத்தியானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு நீதான்ப்பா கருணை காட்டணும். மருமகளே, இதுல அனு அர்ஜுன் இவங்க ரெண்டு பேர் ஜாதகமும் இருக்கு. நீ ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஜோசியம் பாக்குறல்ல, இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுக்கணும். என்ன அர்ஜுனோட ஜாதகம் கீழே விழுந்துருச்சு, அபசகுனம் அத்தை. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் கை தவறுதெல்லாம் கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். நீ நல்ல நாள் பார்த்து சொல்லு. வா, நல்ல நாள் பாரு, யோசிக்காம பாரு. ஏய் அர்ஜுன், என்ன கோர்ட்டு கிளம்பிட்டியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. என்ன விஷயம்பா? நீ ஒத்துக்கிட்டபடி உனக்கும் அனுவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க போறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என்னைக்கு நீயும் தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமாண்டா, நாங்க ஒரு நாளை குறிச்சிட்டு அது உனக்கு ஒத்து வரலனா அப்புறம் மறுபடியும் மாத்தணும். அதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நல்ல நாள் பார்க்கலாம். கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க எந்த டேட் குறிச்சாலும் எனக்கு ஓகேதான். டேய் அர்ஜுன், பிரதாப் விடுப்பா விடு. அம்மா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதெல்லாம் எதுக்கு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு? விடு, போட்டோம். நீ நல்ல நல்லா பார்த்து குறிச்சு கொடு. பாரு பாரு, கிட்ட இருக்கிற தேதியா பாரு. எங்க, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல கல்பனா, நீ பாரு. என் பேரை இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? இங்க பாரு, ஐயோ, நெஞ்சு மேல யாரும் ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்கே. வேண்டப்பா வேண்டப்பா வேண்டப்பா. பிரதாப் மாப்பிள்ளைட்ட அவர் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்குறேன்னு சொன்னேன். அது முடியலப்பா. என் மாப்பிள்ளை கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் யாருக்கும் சாந்தி அடையும். இனிமே நீங்க தப்பிக்கவே முடியாது மாமா. எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்துதான் தீரும். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. உங்க தாலி என் கழுத்துல தொங்க போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வரட்டா மாமா? அத்தை பாருங்க, வர 30ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். அர்ஜுனுக்கும் அனுவுக்கும் ஜாதகம் ரொம்ப பொருத்தமா இருக்கு அத்தை. அவங்களுக்கு எல்லாமே பொருத்தமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த 30ஆம் தேதிக்கு முன்னாடி இவ்ளோ தேதி இருக்கே, அதுல ஏதாவது நல்ல நாள் இருக்கான்னு பாறேன். நல்ல நாள் எல்லாம் இருக்கத்த, ஆனா இந்த 30ஆம் தேதி வந்து ரெண்டு ஜாதகத்துக்கும் அவ்வளவு அம்சமா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா? அதான்ப்பா பெஸ்ட். அம்மா,
நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு மூணு ட்ரெஸ் வேணும். அதுவும் பெங்களூர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணணும். லாஸ்ட் டைம் நான் போகும்போது புதுசா ஒரு மாடல் பார்த்தமா செம்மையா இருந்துச்சு, நான் அதே வாங்கிக்கிறேன். கல்யாண பொண்ணுக்கு இங்கதான் ட்ரெஸ் எடுப்பாங்க, ஏன் உனக்கு இந்த ஊர்ல எடுத்தா ஆகாதா? இது அர்ஜுன் அண்ணன் கல்யாணம், உன் கல்யாணத்துக்கு இங்க பிளாட்ஃபார்ம்லயே வாங்கிக்கிறேன். சண்டை போட்டுக்காதீங்க அஸ்வின். தீபா குட்டி, நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, இந்த நேரத்துல தானே உங்க சண்டை? விடுங்க பிரதாப், மாப்பிளைக்கு போன் பண்ணி இந்த தேதியில நிச்சயதார்த்தம் குறிச்சிருக்கோம், இது ஓகேவா உங்களுக்கு கேளு. ஏன் ஓகேவான்னு கேக்கணும்? இனிமேதான் அனுவுக்கு நகை நட்டு எல்லாம் சேர்க்கணுமா என்ன? அதான் எல்லாமே சேர்த்தாச்சே. ஏங்க, நீங்க 30ஆம் தேதி நிச்சயதார்த்தத்துக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொல்லிடுங்க. கரெக்ட் தான்ப்பா, சொல்லிடு. இப்பவே பேசுறேன். சொல்லுங்க பிரதாப். மாமா, ஒரு சந்தோஷமான விஷயம். மாமா, அப்படியா? என்ன விஷயம்? அர்ஜுன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். என்ன பிரதாப் சொல்றீங்க, அர்ஜுன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே.